துருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பதம் கை வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. எத்தனையோ பேர் பார்த்துட்டேன்னா, எனக்கு கடவுள் வந்து அனுகிரகம் பண்ண மாட்டாரா, எனக்கு கடவுள் வந்து காப்பாற்ற மாட்டாரா, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, பகவான் ஏதாவது அனுகிரகம் பண்ணால் எனக்கு சௌரியமாக இருக்குமேன்னு நிறைய பேர் சொல்கிறதுண்டு இல்லையா. ஆனால் பகவான் கிருஷ்ணருடைய கதையில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா வீடுகள்லேயும் போய் வெண்ண சாப்பிட்டுட்டு நேராக அவன் அம்மா வந்து அவரை தேடுற, ரெண்டு குச்சியை வச்சு அடிக்கணும் அந்த கிருஷ்ணர் அப்படின்னு தேடுற. அவர் நேராக அவர் நண்பர் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறார். நண்பர் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்ச உடனே அந்த இடத்துல பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், டேய் என்னோடய அம்மா என்னை அடிக்க துரத்திட்டு வரா, நீ என்ன பண்ணுறேன்னா என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்கிறார். உடனே அருகில் இருந்த அந்த செட்டி எடுத்து கிருஷ்ணருடைய தலையில் போத்தி அந்த இடத்துல உட்காந்துடுறா. கிருஷ்ணருடைய அம்மா வந்து கேட்குறா, இங்கே கிருஷ்ணா வந்தானா அப்படின்னு கேட்குற. கிருஷ்ணா வரவே இல்லையே அப்படின்னு அவர் நண்பர் சொல்கிறார். சரி அவன் அம்மா வேறு இடத்துல தேடலான்னு சொல்லிட்டு வெளியில் போகிறான். வெளியில் போகும்பொழுது அந்த நண்பர்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், சரி இப்போ என்னோட செட்டியை அந்த தலையில் இருக்கிற கமித்தின செட்டியை எடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். உடனே கிருஷ்ணா நீ எனக்கு நண்பர் தான், இருந்தாலும் நீ எனக்கு ஒன்று கொடுக்கணும், உனக்கு மோட்சம் கொடுப்பேன்னு சொல்லு, அப்போ தான் இந்த தலையில் இருக்கிற செட்டி எடுப்பேன்னு சொன்னார். உடனே கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், கண்டிப்பாக நீ வந்து பெருமாளுடைய பாதத்தை அடைவேன், உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறார். ரெண்டாவது கிருஷ்ணா இன்னொன்று, நீ என்ன பண்ணுறேன்னா இத்தனை நேரம் உன்னை பாதுகாப்பாக காப்பாற்றுனது இந்த சட்டி தான், இந்த சட்டிக்கும் நீ வந்து நீ கண்டிப்பாக மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். உடனே கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், கண்டிப்பாக என் தலைக்கு மேலே இதுக்கு உயிர் இல்லை, இருந்தாலும் இதுக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே கிருஷ்ண பரமாத்மா சொன்ன உடனே அந்த சட்டியை வந்து அவர் கழித்து எடுக்கிறார். உடனே கிருஷ்ண பரமாத்மாட்ட அவர் நமஸ்காரம் வாங்குறார், நீ எல்லா உயிர்களுக்கும் அனுகிரகம் செய்யக்கூடியவர், ஊன் உடம்பு இந்த உலகத்தில் உயிர் இருக்கோ உயிர் இல்லையோ எல்லாத்தையும் உன் பதம் இழுத்துக்கு கொண்ட கூடியவர், எல்லாத்துக்கும் மோட்சத்தை தரக்கூடியவர், எல்லாத்துக்கும் அனுகிரகம் தரக்கூடியவர். இப்படி தான் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் கஷ்டம் கொடுக்குறாரே கஷ்டம் கொடுக்குறாரே நம்ம சிரமப்பட்டுருப்போம். அந்த சட்டியை போட்டு எப்படி இருட்டாக இருக்கோ அந்த மாதிரி இருட்டு நிலையில் இருந்துருப்போம். ஆனால் நிச்சயமாக கஷ்டம் ஒரு பக்குவத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு மோட்சத்தை கொடுக்குங்கிற அற்புதமான செய்தி இறைவனை நம்பினோருக்கு நிச்சயம் அவர் கைவிடப்பட மாட்டார் அப்படின்றத சொல்லி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது, நாளுக்குண்டான விசேஷங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 13/11/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் ஐப்பசி மாதம் 27 திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. இரவு 11:25 வரை பின்பு ரோகிணி. இன்றைய திதி பிரதமை. இரவு 8:34 வரை பின்பு திதி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரிய நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். முருக பக்தர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகாலயங்கள்ல அபிஷேகம் அலங்கார அர்ச்சனை, முருகா 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 முருகான்னு சதா காலம் வேண்டவா இருப்பான். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை. புகன் இருக்கும்போது நமக்கு என்ன குறை இருக்கு, இறைவன் இருக்கும்போது நமக்கு என்ன குறை இருக்கு, கந்தன் இருக்கும்போது நமக்கு என்ன குறை இருக்கு. இந்த மாதிரி கிருத்திகை ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். ஆக இன்னைக்கு முருகாலயத்துக்கு சென்று அலங்காரம் பார்க்கறது, முருகாலயங்களுக்கு சென்று சுவாமியினுடைய விசேஷ ஆராதனையை பார்க்கறது, தீபாராதனையை பார்க்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. நினைச்ச காரியத்தை வெற்றி அடையிறதுக்கு இந்த கிருத்திகை வழிபாடு வெற்றி தரக்கூடிய வழிபாடுன்னு சொல்லி இன்றைய விசேஷ பலன்களை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான இன்றைய பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களுக்கு பெருமைக்குண்டான நாள் இன்றைய தினம். ரொம்ப அழகா ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து நிகழ்த்துவேன். படிக்கிற குழந்தைக்கு படிப்புல முக்கியத்துவம் செலுத்துறேன். வேலையில் இருக்கிறவ வேலையில ரொம்ப கவனமா பார்த்துப்பேன். வேலைக்குண்டான முன்னேற்றங்கள் உண்டு. இடம் விட்டு இடம் மாறணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு.
சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். இன்றைய தினத்துல தாய் தந்தையருடைய ஆசீர்வாதத்துல பல்வேறு விஷயங்களை ரொம்ப அழகா சாதிப்பீள். யாராவது உங்க மனசு சங்கடப்படுற மாதிரி பேசினா அப்போதைக்கு கொஞ்ச நேரம் வருத்தப்படுவேன், கொஞ்ச நேரத்துல அது மாறுதலை தரக்கூடியதா இருக்கும். வீட்டில் பெண்கள் சின்ன சின்ன வேலைகளை பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. ஏதேனும் பொருட்கள் எடுத்து வைக்கும்போது ரொம்ப நம்மளால முடியல, இருந்தாலும் நம்ம பண்ணணுங்கிற விஷயத்துக்காக ஆட்கொண்டு ரொம்ப முடியாத விஷயத்தை செய்யறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது ஹெல்ப் வேணும்னா அவட்ட கூப்பிட்டுக்கலாம், தப்பே கிடையாது. இன்றைய தினத்துல மேஷராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், வேண்டான்னு சொன்னால என்னால முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட எடுத்து காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான தினம். நண்பர்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து பண்றது, கணவர் மனைவிக்கும் மனைவி கணவருக்கும் ரொம்ப அன்பாக எல்லா காரியங்களையும் எடுத்து பண்றது, இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய தினத்துல சில நேரங்கள் சில தடங்கல்கள் யதார்த்தமா வரும். ஒரு சொத்தை விற்கலாம், இந்த சொத்தை வித்துட்டுனா எனக்கு வேற விஷயத்துக்கு இதை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது சில தடங்கல்கள் வரும். இருப்பினும் போராடி அந்த காரியத்துல ஜெயிச்சிடுவேன். வியாபாரங்கள்ல அனுகூல்யம் உண்டு. ரெஃபரன்ஸ் மூலமான வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த ரெஃபரன்ஸ் கிடைச்சு வேலை வாய்ப்புகள் அமோகமா அமையக்கூடிய வாய்ப்புகளும். பேங்க்ல வேலை செய்யறவாளுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டானதா இருக்கும். இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு நன்மையான பலன்கள் உண்டு. அஷ்டம சனி இருக்கே வாழ்க்கையில போய் கஷ்டத்தை கொடுக்கறது படாத பாடு படுத்தி எடுக்கிறதுன்னு சொன்னவா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் யோசிச்ச விஷயங்கள்லாம் அனுகூல்யமா இருக்குன்னு சொல்ல முடிய அளவுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி அன்பர்களே, ரொம்ப கஷ்டப்படுறவாளுக்கு பூரா வரவுகள் உண்டு, வரவுகள் தான் நம்ம எதிர்பார்ப்போம். வியாபார விஷயங்கள்ல பாத்துட்டோம்னா எனக்கு செலவுகள் நிறைய இருந்துட்டு இருக்கு, வரவுகள் வந்தா சந்தோஷம் எதிர்பார்த்தவாளுக்கு. வரவுகள் கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். தெய்வ பக்தி, இந்த தெய்வ சாநித்தியத்துல இறைவனோட அனுகிரகத்துலதான் எனக்கு இந்த அளவுக்கு இருக்கு. யாரும் கை கொடுக்கல, நான் தான் முன்னேறி இருக்கேன்ற எண்ணத்தோட செயல்படுவேல் அது உண்மையும் கூட. இறைவன் தான் உங்களுக்கு கை கொடுக்கிறார். பக்திமயமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளா அம்மா அப்பாவை பார்க்கல, நான் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு வந்து சந்திக்கிறது, ரொம்ப நேரம் பேசுறது, அவட்ட அவ கஷ்டங்கள் என்ன, உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்காங்கிற விஷயத்தெல்லாம் பேசுறது, மன மகிழ்ச்சி இன்னைக்கு பூர்ணமா இருக்கு. இதே மாதிரி என்னைக்குமே நம்ம சொந்த பந்தத்து கூட பேசினா நல்லா இருக்குமேனு யோசனையில இனிமே செயல்படுவேல். மிதுனராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடியவர் விநாயகர் வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, நிறைய பேர் உங்ககிட்ட போட்டி போடுவா, இருந்திரும் நீங்க தான் ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருப்பீங்க. எத்தனையோ போட்டிகள் வந்தாலும் நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் வரும்போது அவ அந்த இடத்த விட்டு போயிடுவா. ஏன்னா உங்களுடைய ஆளுமைகள் நிறைய இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பெரிய மனிதர் பூரா பழக்கம் இருக்கு, ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா யார்ட்டையும் போய் உதவின்னு கேட்கறது கிடையாதுங்கிற மாதிரி உங்க மனசுல இருந்துட்டு இருப்ப. ரொம்ப நாள் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி இருந்த தொழிலை பற்றி இப்ப சிந்திக்கிறது, இனிமே அதை திருப்பி தொடங்கும் போது கஷ்டம் இல்லாத பணத்தை சேர்த்து வச்சுட்டு தான் தொடங்கணும். அதே சமயத்துல வியாபாரம் தொடங்கியாச்சுன்னா அது சக்சஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பேன். வேலையில இருக்கிறவா சொந்த தொழிலும், சொந்த தொழில இருக்கிறவா தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை தேடுவேன். திடீர் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். ஆசிரியர் பயிற்சி முடிச்சவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். லெக்சரரா இருந்துருக்குறோம், ப்ரொஃபஸரா இருந்துருக்குறோம், அடுத்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான யோகங்கள், அதை பத்தி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு கடகராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, பக்திமயமான நாள், இறைவனுடைய சாட்சாத் அனுகிரகம் இருந்ததுன்னா அந்த நாளே சுபீட்சமா இருக்கணும். யோகம்னு பேர், ஏன்னா யோகம்னா சேர்றதுன்னு அர்த்தம், நல்ல நல்ல விஷயங்கள் கூட சேர்றதுன்னு அர்த்தம். இன்றைய தினத்துல வீடு பார்க்கறது, இடம் வாங்குறது, வீடு மாறலன்னு நினைக்கும் போது மாறுறது, இந்த மாதிரி நடக்காத காரியங்கள்லாம் நடந்தேறக்கூடிய அற்புதமான நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் வெற்றி பெறுவேன். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை
இந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில நேரம் யாரேனும் உங்களுக்கு ரொம்ப வேண்டிவாளா இருந்தா, அவ உங்ககிட்ட உண்மையான உதவிகள் கேட்க மாதிரி இருந்தா, என்ன உதவி கேட்கறான்னு காது கொடுத்து கேட்டுருங்க. உதாசீனம் மட்டும் படுத்திடாதீங்க. சினிமா துறையில வாய்ப்பு தேடுறவாளுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துல சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, நடராஜர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, மேன்மையான நாள். பல்வேறு காரியங்கள்ல ரொம்ப பார்த்து 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 செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கும். எக்ஸாமினேஷன் எழுதணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள். அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சில நேரம் உங்களுடைய சில விஷயத்தினால சரி இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருவாள், அதுல ஒரு நல்ல வாய்ப்பு தட்டியும் போறதுக்குள்ளானதா இருக்கும். ரொம்ப பார்த்து பார்த்து செய்வேன், அதுலயும் இன்னும் கவனம் இருந்ததுன்னா வெற்றி அடையக்கூடியதா இருக்கும். தந்தையாருக்குண்டான உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல திருமண காரியங்கள் எடுத்து பேசினேன்னா கை கூடி விடும். ரொம்ப நாள் தடங்கலான விஷயங்கள்லாம் போடு, இனிமே கைகூடி வந்துடும். கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, இன்னைக்கு அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிப்பேன். சுவாதி விசாக நட்சத்திரத்துல இருக்கிறவ ஏதாவது முக்கியமான காரியம்னா பிரயாணம் பண்ணா போல, ஏன்னா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அவசியம் இல்லாத பிரயாணம் வேண்டாம். நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு, அதை பண்ணினாலே போதும். யாராவது உங்களை பத்தி பேசினான்னு இன்னொருத்தர் வந்து சொன்னா அதை நம்பவே நம்பாதீங்க. திருப்பி நீங்க போய் அவர்கிட்ட கேட்க போய் நான் உன்னை அப்படியா சொல்லுவேன், அவா கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எதையும் மனதளவுல எடுத்துக்காது இருந்தா நல்லது. துளாராசி அன்பர்களுக்கு குறிப்பா சுவாதி விசாக நட்சத்திரத்துல, சித்திர நட்சத்திரத்துல இருக்கிறவாருக்கு அருமையான பலன்கள் உண்டு. சில காரியங்கள்லாம் நீங்க எடுத்து செய்த வேலையை நண்பர்கள் மூலமா காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். மேலும் சுவாதி விசா நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு ஓரிரு நாள் கழிச்சு சில காரியங்களை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கும். துளாராசி என்பர்களை இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்கள், அனுகூல்யம் உண்டு. எடுத்த காரியத்தை ரொம்ப ஸ்ரத்தையா பக்தியா பார்த்து பண்ணுவேன். ஒருத்தர் அதை வேண்டான்னு சொன்னா அந்த காரியத்தை அப்படியே விட்டுற மாட்டேன். ஏன் வேண்டான்னு சொல்றா, இதனால அவளுக்கு பிரயோஜனமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது லாஸா, நமக்கு தெரியப்படாது நான் பண்றதா அப்படிங்கிற ரொம்ப இன்டெலிஜென்ஸா யோசிப்பேன். அதுல சில விஷயம் உங்களுக்கு சாதகமா நடக்கும், சில விஷயம் உங்களுக்கு பாதகமா நடக்கும். வியாபார விஷயங்கள்ல ரொம்ப அழகா பேசுவேன். குறிப்பா மார்க்கெட்டிங்ல இருக்கிறவாளுக்கு இன்றைய தினம் ரொம்ப அமோகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப நாள ஆகல நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு சில காரியங்கள் எடுத்து பேசினா உங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியா இருக்கு. இது குறிப்பிட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டவாளுக்கு குழந்தை வரம் தெய்வாதீனமா மருத்துவ ரீதியா கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, சாஸ்தா வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தனுராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லைன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு வேலை கிடைச்சோம். இந்த காரியத்தை சிவனேசன் நீங்க போனா அந்த காரியத்தை வெற்றியாகும். சார் ஜென்ம சனி இருக்கு, எப்படி சார் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு கேட்கிற வாளுக்கு கவலையே பட வேண்டாம். கூடவே குரு உட்கார்ந்துட்டு இருக்க, உங்களுக்கு சாத்திய கூறுகள் நிறைய இருக்கு. எல்லா காரியங்கள்லயும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரக்கூடியதா. சொந்த பந்தத்துக்கு ஏதேனும் முடியலையா, நீங்க போய் அந்த காரியத்தை பண்ணி கொடுப்பேன். சகோதர சகோதரருக்கு தேவையா, நீங்க போய் அந்த காரியத்தை பண்ணி கொடுப்பேன். அவளுக்கே ரேண்டமா யாரு தேவையோ அவங்க நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துடும். சில நேரம் சில பேர்லாம் மற்றவாள்லாம் உங்களை பத்தி தப்பா பேசும்போது அப்பப்போ வருத்தம் இருக்கும். கற்ற வீட்டில் தடங்கள் ஆச்சுன்னா பாரு, திருஷ்டி பாரு, என்னால் கட்ட முடியலையேன்ற வருத்தம் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் இறங்கும் போது மற்றவா சிரிப்பா, அதை காதில் கேட்பேல், அந்த வெறி கொண்டு நீங்கள் ஜெயிப்பல், ஜெயிக்கும் போது அவளுக்கு வருத்தப்படும். ஆக தனுராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறுவேல். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களுக்கு. மகர ராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல கீர்த்தி உண்டு, லாபம் உண்டு, வெற்றி உண்டு.
நிறைய காரியங்கள்ல அமோக பலன்கள் உண்டு. ஆடிண்டிங்காக படிச்சுட்டு இருக்கிறவா, மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் வழக்கறிஞர்களுக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல பயன்களும் பலன்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பு, வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் அறவே தீர்ந்துடும். வெளியில் எனக்கு பெரிய மதிப்பு இருக்குது, என்கிட்ட 200 பேர் வேலை செய்கிறா, ஆனால் வெளியில் சொல்லிக்க முடியாது, எனக்குள்ளே இந்த கஷ்டம் இருக்கேன்னு மனதளவில் யோசிக்கக்கூடிய உங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இறைவனுடைய கருணை உண்டு, மன திருப்தியும் நிம்மதியும் கூடி வரும். பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருக்கல, இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணணும், கவர்மெண்ட்டை கொடுத்து எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கணுமேனு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு உயர்வான சிந்தனைகள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள் பார்த்துட்டுலாம் மற்ற வாட்ட சொல்லும் போது ரகசியத்தை சொல்றது தவறு, ரகசியம் ரகசியம் மாதிரியே பரவிட்டு வந்துடும். அதனால ரகசியத்தை ரகசியமா வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். பிரயாணத்தின் போது இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கோயில் காரியங்களுக்கு போறது, தெய்வ நம்பிக்கையோட பல விஷயங்கள் எடுத்து பண்றது உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பணம் பொருளாதாரம் இதை பொறுத்த அளவுக்கு பார்த்துட்டேன்னா மேன்மேலும் பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கையில பணத்தை கொண்டு போகும்போது கவனம் என்பது தேவை. ஏதேனும் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களும் போது யாராவது கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமா கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றியை தரும், அனுகூல்யத்தை தரும். புதிய வியாபாரத்தை பற்றிய சிந்தனை மனசில் இருக்கும், நல்ல பலன்களை தரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா, பெரிய பதவியில் இருக்கிறவாளுக்கு மேன்மேலும் பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்கள் ஜெயமுண்டு, காரிய வெற்றி உண்டு. காரியத்தை முதற்கண்ணாக பார்ப்பேன், இதை செய்தே ஆகணும், இதுக்கு என்ன பண்ணுறது, இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னுடைய நேரம், இந்த நேரத்தை விட்டுட்டோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுன்னு செயல்படுவேன். தூர பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருந்துட்டு இருக்கும். பேப்பர் சம்மந்தமாக, ஸ்டேஷனரி சம்மந்தமாக, ஸ்கூல் சம்மந்தமாக, காலேஜ் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவா, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, நகை சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, ஜெம் ஸ்டோன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, இடம் வித்து இடம் வாங்குற ரியல் எஸ்டேட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. சில விஷயத்தை இன்றைக்கு காலையில 10-12 வரைக்கும் ஒரு சில ரூட் நீங்க போட்டல்னா அது உங்களுக்கு கரெக்டா கச்சிதமா அமையக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ப்ரீ பிளான் உங்களுக்கு என்றைக்குமே சக்சஸ்ஃபுல் ஆகிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, ராமனின் பக்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் மீனராசி அன்பர்களே. 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது, குழந்தைகள் மூலம் பெரியவர்கள் வரை இந்த படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த படிப்புங்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாக்சாதுரியம், ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு ஆள் அந்த முதலாளி ஏதேனும் ஒரு விஷயத்தை கேட்குற அந்த வாக்சாதுரியத்தில் அந்த காரியத்துக்கு அழகாக அவர் பதில் சொல்லிட்டேன்னா அந்த அவருக்கு ரொம்ப பிடிச்சிடும். அதுமாதிரி குழந்தை டீச்சர்ஸ் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அழகாக சாதுரியமாக பதில் சொல்லி கொடுத்துன்னா பா இறைவனுடைய கடாட்சம் எப்படி, இந்த குழந்தைக்கு இறைவனே வந்து நாவலை உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவாள் இல்லையா. அந்த மாதிரி வாக் சாதுரியம், அந்த வாக்கில் சாதுரியமும் விவேகமாக சிந்திக்கிறதுக்கும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புத ஆன்மீக தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். வாக் சாதுரியத்தை கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்துட்டுனா வித்யா கணபதி அப்படின்னு பேர். நம்ம வீட்டில் பிள்ளையார் வச்சுட்டு இருப்போம், அந்த பிள்ளையாருக்குண்டான பாதத்தில் சந்தன குங்குமம், பிள்ளையாருக்கு ரெண்டு அருகம்புல் போடணும், தேன் நைவேத்தியம் பண்ணுங்க டெய்லி, ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க, தேனை டெய்லி நைவேத்தியம் பண்ணி ஓம் கம் கணபதயே நமஹ வித்யா கணபதயே நமஹ, ஓம் கம் கணபதயே நமஹ வித்யா கணபதயே நமஹ, ஓம் கம் கணபதயே நமஹ வித்யா கணபதயே நமஹன்னு சொல்லிட்டு பிள்ளையாரை வேண்டின்ட்டு அந்த தேனை டெய்லி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி தீபாரணம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணதுக்கப்புறம் அந்த தேனை சாப்பிட்டு அன்றைய தினத்தை ஆரம்பித்து பாருங்க. சார் எனக்கு சுகர் இருந்துட்டு இருக்கு,
எனக்கு வயசு 50 ஆச்சு, நீங்க தேனை சாப்பிட சொல்றீங்கள, ஒரு சொட்டு எடுத்து நாக்கில் வச்சுக்கோங்க. நல்ல வித்யாகணபதியை மனசார வேண்டிண்டு வெளியில போய் பாருங்க. வாக் சாதுரியம் இருக்கும், ஞாபக சக்தியோட செயல்படுவில் ஞான கணபதி உங்களுக்குள்ள இருந்து செயலாற்றுவார், உங்களுக்குள்ள இருந்து அதை அழகா நடத்தி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. வாக் சாதுரியத்துக்கும் படிப்புல நல்ல சக்சஸ் ஆகிறதுக்கும் உண்டான அற்புதமான கணபதி வித்யா கணபதி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடுன்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பாசத்துல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை படிப்புக்கு உண்டான ஒரு அற்புதமான செய்திகளை நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல்ல பிரத்யேக விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து புதிய நேயர்களுக்கும் இதை பயன்படுத்தி மேலும் 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 நல்ல முன்னேற்றமடைய பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறு ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரம். நன்றி.